தேவ குமாரனாகிய இயேசுவே 30 வயசு வரைக்கும் வேலை செய்தார். பில்டராக நாட்டில் அறியப்பட்டார். அன்னைக்கு போய் இயேசு எங்கே இருக்கிறாருன்னு தேடி போனீங்கன்னா அந்த பில்டர் ஒருத்தர் இருக்கிறாருங்களே, அவர் வீடு எங்கே அப்படின்னு தான் கேட்டு போனோம். அப்படி தான் அவர் அறிந்து வைத்து இருந்தார்கள். என் இயேசு ராஜா கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் என்னாலும் கர்த்தாவே நீ செய்த நன்மை அடை நித்தமும் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இயேசு வந்து பிறக்கும்போது ஏழையாக பறந்து ஏழையோடு தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்றாங்க. இவருடைய ஞானத்தை தேவன் பின்பற்றியிருந்தார்னா, இயேசு பின்பற்றியிருந்தார்னா, இவங்க சொல்கிறது கரெக்ட்னு சொல்லி பின்பற்றியிருந்தார்னா எங்கே வந்து பிறந்திருப்பார்? எங்கேயாவது ஒரு குப்பமேட்டில் வந்து பிறந்திருப்பார், எங்கேயாவது ஒரு மூலையில் சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசையில் வளர்ந்துருப்பார், ரொம்ப ஏழ்மைத்தனமான ஒரு நிலையில் படிப்பு படிக்க முடியாதவராக, நல்ல விதத்தில் வளர முடியாதவர்களாக, வளர முடியாதவராக, நல்ல ஆகாரம் இல்லாதவர்களாக, ஒருவேளை ஒரு பிச்சைக்காரராக, ஒன்றும் இல்லாதவர்களாக, அல்லது சில குழந்தைகளை போல் யாரும் இல்லாத ஒரு அனாதையாக, இல்லை தெருவில் சுற்றி அலைகிற பிள்ளைகள் அங்கங்கே வாங்கி சாப்பிட்ற பிள்ளைகள் இருக்காங்களா, ஒன்றும் முடியாமல் அப்படிப்பட்டவர்களை போல் பிறந்திருக்கலாம். ஏன்னா அதுதான் மேன்மேன் நினச்சிருந்தார்னா கிடையாது, அப்படி பிறக்கலை. ஏன்னு சொன்னால் அது மேன்மை அல்ல. அப்படி பிறந்தவர்கள் கூட மேலே வரணும், அதுதான் மேன்மை.
ஒருவேளை காலத்தின் சூழ்நிலையினால் இந்த பாவ உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கி ஒரு இது பார்த்துருந்த பாருங்கள் யூடியூப்பில் ஒரு மனுஷன் ஒரு பாடகனை பற்றி அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய பாடகன் அந்த காலத்தில் இருந்து இறந்து போயிட்டார் அவர் 50s இருந்தவர் அவரை பற்றி ஒரு கதை ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாட்டெல்லாம் அவரை பற்றி சரித்திரம் காமிச்சாங்க பாருங்கள் 5 அப்பா அம்மா ரெண்டு பேரும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க பிள்ளைய வாணம் போய் எங்கேயோ போய் பொழைச்சிக்கோன்ட்டு 5 இவர் எங்கே போய் பொழைச்சாரோ தெரியுமா வேசிகள் இருக்கிற ஒரு வீடு வேசி தொழில் நடக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு அங்கே வேசித்தனம் தொழில் நடந்துகிட்டு இருக்குது அந்த வீட்டில் போய்கிட்டு அவங்க எல்லாம் கொடுக்குறத சாப்பிட்டு அவன் ஏதாவது வேலை கொடுத்தானா அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே வளர்ந்தாரான் யாரும் கிடையாது இந்த வேசிகள் தான் இவருக்கு தாய் மாதிரி எல்லாம் அவங்க தான் ஏதோ போக வர்றப்ப ஏதாவது காசு கொடுப்பாங்க ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளோதான் ஏதாவது கொடுத்தா தான் கொடுத்து அப்படி வளர்ந்தாள் என்ன டேலண்ட்ன்றீங்க அவன் பாடும்போது நம்ம எழுந்திரிச்சு ஆடலாம் போல இருக்கும் அந்த மனுஷன் பாருங்கள் யாரையுமே கடவுள் மனுஷனை ஏழையாக உண்டாக்கவில்லை உள்ள ரிச்சாக உண்டாக்கியிருக்காரு சும்மா குப்பை தொட்டியில் கிடந்து உட்காந்து சாப்பிட்டு வளர்ந்தவர் அவன் கதையை கட்டாலே எனக்கே ரொம்ப உள்ளமே உருகிடுச்சு ஆனால் என்ன மாதிரி டேலண்ட் கடவுளுடைய அருள் கிருபை அவனுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு கிருபை பிற்காலத்தில் பெரிய பாடகனாக வளர்ந்து சொந்த ஏரோப்ளைன்லாம் வச்சுருந்தார் ஆள் அந்த மாதிரி ஒரு பெரும் பணக்காரனாக வளர்ந்தான் காலத்தின் சூழ்நிலையினால் அவ்வளோ ஏழ்மைத்தனத்தில் இருந்தான் குப்பை மேட்டில் இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தில் வளர்ந்து அப்படி கிடந்தான் ஆனால் அவங்க கூட மேலே வரணுங்கிறதான் கர்த்தருடைய சித்தம் இதை போதிக்கிறதை விட்டுட்டு அவங்க கூட எப்படி மேலே வரணுன்றதை போதிக்கிறதை விட்டுட்டு மேலே இருக்கிறவன் கீழே வந்தாதான் பரிசுத்தமாய் பரலோகம் போவான்னு போதிக்கிறது முட்டாள்தனம் அதை தான் சொல்ல வரேன் நான் இது ரொம்ப பெரிய தவறு ஒரு பெரிய தீங்கு ஒரு பெரிய பொல்லாப்பு ஒரு பெரிய துரோகம் ஜனங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம் பாருங்கள் அப்படி போதிக்கவே கூடாது எத்தனையோ பேர் காலத்தின் சூழ்நிலையினால குப்பமேட்டிலே பறந்துருக்கலாம் எனக்கு இந்த நாட்டில் கூட இந்த ஊரில் கூட சில ஜனங்கள் தெரியும் கிறிஸ்தவர் மத்தியிலே சில தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சூழ்நிலையில் பிறந்தவர்கள் எனக்கு தெரியும் பாவம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்களுக்கு அதில் பிறந்துருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே இன்னைக்கு கடவுளுடைய கிருபையில் மேலே வந்துட்டாங்களே நல்லா இருக்கிறாங்களே அவங்க இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து அப்படி பிறந்தேன் அப்படி வளர்ந்தேன் இயேசுவும் அப்படித்தான் பிறந்து வளர்ந்தார் ஆகவே அல்லேலூயா நாம் எல்லாரும் அப்படியே பிறந்து அப்படியே வளர்வோன்னு போச்சா என்ன அதை விட பெரிய முட்டாள்தனம் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்போ இயேசு பிறந்த சூழ்நிலை என்ன ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு நல்ல வீடு நல்ல தொழில் செய்கிற ஒரு குடும்பம் நல்ல அடிப்படை வசதிகள் நிறைந்த ஒரு இடம் இன்றைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவ ஞானிகள் சொல்கிறது போல் ஏழையாய் பிறந்தார் ஏழையாய் வளர்ந்தார் அதில் தான் இருக்குது விஷயமே அதுதான் மேன்மேனு அவர் நினச்சிருந்தார்னா எங்கேயா குப்பமேட்டில் பிறந்து ஏழையாக வளர்ந்து கஞ்சிக்கு லாட்டரி அடித்து ரோடெல்லாம் போய் ஒரு வீடாக போய் வாங்கி சாப்பிட்டு அப்படி வளர்ந்துருப்பார் அப்படி வளரலையே இவர் அவர் தச்சன் அல்லவோ தச்சனுடைய மகன் அல்லவோ என்றெல்லாம் அவரை கொடுத்து பேசுகிறாங்க அவர் பிச்சைக்காரன் அல்லவோன்னு யாரும் சொல்லலை அவர் வீடு வீடாக வந்து பிளேட் எடுத்துகிட்டு வருவார் சாப்பாட்டுக்கு அவர் அல்லவோ அப்படின்னு எங்கேயும் சொல்லுவே இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க அவர் படுக்க கூட இடம் இல்லாதவர் வேதம் அப்படி சொல்லலை அவர் வீடுகளை கட்டி கொடுத்தவர் அவர் வீடு இல்லாமல் இருந்திருப்பாரா ஹலோ அவர் வளர்ந்த சூழ்நிலை ஒட்டு மொத்தத்தில் என்ன பாருங்கள் நான் சொன்ன 3 வந்துருச்சு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறக்கிறாரு கடவுளுக்கு எந்த சூழ்நிலை ஏற்றதுன்னு நினைக்கிறார் அந்த சூழ்நிலை பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் டொமினியன் டிக்னிட்டி டிலைட் ஆளுகை அந்தஸ்து மகிழ்வு இத்தனையும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிறக்கிறாரு ஏன்னா அதுதான் நல்லது ஆகவே இந்த மனு அவதாரத்தை வச்சு கிறிஸ்மஸ் செய்தி மாறணும் ஹலோ கிறிஸ்மஸ் பிரசங்கெல்லாம் மாறணும் இந்த வருது கிறிஸ்மஸ் சீசன் திருப்பி ஆரம்பிச்சுக்குவாங்க ஏழ்மை கோலத்தை திருப்பியும் நல்லா இருக்கிறவங்களோ கூட ஏழையாக இருக்க சொல்லி ஒரு பிரசங்கமே நடக்கும் அதெல்லாம் மாறணும் பாருங்கள் மனு அவதாரத்தை வைத்து கொண்டு அதிலிருந்து போதிக்கிறேன்னு சொல்லி கொண்டு ஏசு ஏழை ஏழையெல்லாம் பிறந்தார் ஏழையாக வளர்ந்தார் அதன் மூலமாக நாமும் ஏழையாகவே இருக்க வேணும்னு தான் காண்பித்தார் அதில் தான் மேன்மை இருக்குது அவரை மாதிரி தான் நாம் இருக்கணும்னு காமிச்சாருன்னு அதிலிருந்து ஒரு போதனையை அவரும் போதிக்கவே முடியாது அடிப்படையே தப்பு அவர் ஏழையே இல்லையே அப்புறம் நீ என்ன ஏழை ஏழைன்னு போதிக்கிறது அவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும்னு போதிக்கிறது அவர் ஏழை இல்லையே அவர் தச்சன் அல்லவோ அவர் ஒரு பில்டருடைய ஃபேமிலியில் பிறந்தவர்களோ இவரே பில்டிங் தொழில்
பண்ணவர் அல்லவா? ஹலோ, இருக்கிறீங்களா? அதனால் கிறிஸ்மஸ் பிரசங்கன்ற பேரில் இதை பிரசங்கம் பண்ணிட்டுருக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டு இந்த மனு அவதாரத்தில். மனு அவதாரத்தில் முதல் பாயிண்ட் என்ன? ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையில் பிறப்பது நல்லது, அதில் வளர்வது நல்லதுங்கிறத தன்னுடைய பிறப்பின் மூலமாகவே காண்பித்தார். இதை கொஞ்சம் கிறிஸ்தவ பிரசங்கமாக மாற்றிடுங்க, கிறிஸ்மஸ் பிரசங்கமாக. அதுதான் நல்லது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வந்து பிறந்தார். ரெண்டாவது, அவர் செய்த தொழில், அவருடைய வேலை, இதை பற்றி சில காரியங்கள் அந்த மனு அவதாரத்தில் விளங்குகிறது. அவர் மனு அவதாரம் எடுக்கும்போது, மனுஷனாய் அவதாரம் எடுக்கும்போது என்ன தொழில் செய்தவராக வந்தார்னு பார்க்கலாம். பார்க்குறோம், தச்சன் அல்லவான்னு சொல்லியிருக்குது இல்லையா? அதனால தான் அந்த வசனத்தை வாசித்தேன். இந்த தச்சன் அல்லவாங்கிறது என்ன? திறமையான ஒரு தொழில், அது நல்ல கைவேலை, நல்ல புத்தி இருக்கணும், நல்ல சாமர்த்தியம் இருக்கணும். சாமர்த்தியம் இல்லைன்னா கட்டுற பில்டிங் நிற்காது. நல்ல சாமர்த்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இந்த தொழில் செய்கிறதுக்கு பாருங்கள், கட்டடம்ன்றது சாதாரண தொழில் கிடையாது. கட்டடம் கட்டுறது ஆள்கிட்ட கொடுக்குறோம், பார்த்து கொடுக்குறோம். இந்த ஆள் ஒழுங்கான ஆளா? ஒழுங்கான சிமெண்ட் போடுவாரா? ஒழுங்கான கட்டடம் கட்டுவாரா? கட்டினா நிற்குமா? இவர் எங்கே கட்டியிருக்காரு, அது நிற்கிதா இன்னும்? இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறோம். இந்த தொழில்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலுங்க. ஏன்னா அது காலகாலத்துக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது. நல்ல கைவேலை உள்ள ஆளாக இருக்கணும், நாலெட்ஜ் உள்ள ஆளாக இருக்கணும், ப்ராப்பராக அஸ்திபாரம் போட தெரியணும், பில்லரை ப்ராப்பராக போட தெரியணும், அது அது கரெக்டாக இட்டு கொடுத்து நல்லா கரெக்டாக கட்ட தெரியணும், விஷயம் தெரியணும். அவங்க மொத்தத்தில் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் கொடுப்போம் இல்லையா? அப்போ நல்ல ஒரு ப்ரொஃபஷன் அது. இந்த ப்ரொஃபஷனை பற்றியும் வேலையை பற்றியும் சொல்கிற பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பிறந்தார் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தொழில் அவருடைய தொழிலாக இருந்ததுன்னு பாருங்கள். அதை பார்க்கும்போதே என்ன விளங்குகிறது? நல்ல பயனுள்ள வேலை விதத்திலே ஒரு வேலையை எடுத்து அதை செய்து உழைத்து, ஒரு பயனுள்ள விதத்திலே உழைத்து பயனுள்ள விதத்திலே வாழ்வது நல்லது என்பதை அவர் காட்டுகிறார். ஒரு சொத்தை வாங்கி அங்கே வீடை கட்டுவது, அந்த வீடு நிலைத்திருக்கிற விதம் கட்டுவது, நன்றாய் அழகாய் அருமையாய் அதை கட்டுவது, அதிலே ஒரு மனுஷன் குடியிருப்பது, இதெல்லாம் நல்லது என்கிறத தன்னுடைய தொழில் மூலமாகவே காட்டுறார். வேலை நல்லது, உழைப்பு நல்லது, திறமை நல்லது, கிரியேட்டிவிட்டி நல்லது, ப்ரொடக்டிவிட்டி நல்லது, பயனுள்ள விதத்தில் வாழ்வது நல்லது. ஹலோ, மனுஷன்னா இப்படி தான் வாழணும், அதைத்தான் காட்டுறார். மனுஷன்னா எப்படி வாழணும்? இப்படி தான் வாழணும். ஒரு தொழில் உள்ளவனாக இருக்கணும். நான் செழிப்பு ஜாபம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். வானத்துலேருந்து பொட்டலத்தில் 500 நோட்டு வரும்னு நினச்சேன். கடைசியில் இது நல்லதுன்னு பேசுறீங்க, அதைத்தான் நல்லதுன்னாரு ஆண்டவர். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் போதே எல்லாம் இருந்தாலும் என்ன சொன்னார்? பண்படுத்தி காத்துக்கொள்ளணும், வேலையை கொடுத்துரு, எம்ப்ளாய் பண்ணிட்டாரு. அங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது, லைனும் கிடையாது, கியூவும் கிடையாது. முதல் மனுஷனுக்கு ஃபுல்லாக வேலை கொடுத்துட்டார். க்ளீனாக டெவலப் பண்ண, டெவலப்பர் அவன். அவன் என்னது? டெவலப்பர், பில்டர். நல்லா கட்டி எழுப்பணும். இதுலேருந்து டெவலப் பண்ணி என்னென்ன கட்டணுமோ கட்டுன்றாரு. இருக்கிறீங்களா? அதனால்தான் மனுஷன் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க. இத்தனை ஒன்று வீடு கொடுத்தீங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு சின்ன ரூம் ஒன்று போடுவான் அப்படி. ஏன்னா ஏதோ ஒன்று பில்ட். ஹலோ, தப்பே கிடையாது, அது அப்படிதான் ஓடணும் புத்தி. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி நீளமாக்குவோம், அதை அப்படி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்போம், இது இப்படி ஒரு காம்பவுண்ட் வாலை போடுவோம், இப்படி இங்கே ஒரு ஜன்னல் வச்சு இப்படி கொஞ்சம் காற்று வாங்குவோம், அப்படிதான் ஓடும் புத்தி. அது நல்லது. அது இல்லைன்னா தான் மன கோளாறுன்னு அர்த்தம், புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். எதுவுமே கட்டாமல் அடியேன், இத்தனை வருஷமாக பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன், ஒரு செங்கல் கூட நான் வாங்கினதில்லை. அது பரிசுத்தமே கிடையாது, அசுத்தம் அது. இருக்கீங்களா? சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவ்வளோ ஆழமாக போயிட்டோம் அதில். அதனால் ரொம்ப ஆழமாக ரோப் கொடுத்து தூக்க வேண்டியதாக இருக்குது ஜனங்களை. அது ஒரு நல்ல ஒரு தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தில் திறமையாய் உண்மையாய் நேர்மையாய் கிரியேட்டிவிட்டியோட பயனுள்ள விதத்தில் தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த தொழிலை அரவணைத்து கொண்டு 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். 30 வருஷமாக இந்த அதில் பெரும்பாலான தன்னுடைய வளர்ந்த வாழ்க்கையில் அந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அவர் தச்சன் அல்லவோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் கார்பென்ட்ரியோட அந்த பில்டிங் தொழிலோட ஐடென்டிஃபை ஆகிட்டார். பிரீச்சர்ன்றதை அவங்களை நம்ப முடியல,
இவர் ஒரு டீச்சர்ன்றதை நம்புறது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் இவ்வளோ நாளாக என்னவா பார்த்தாங்க, பில்டர்ன்னு தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழிலோடு இணைஞ்சிட்டார், அந்த தொழிலில் ஐக்கியமாயிட்டார். இப்போ நான் சொல்லுகிறேன், அவருடைய தொழிலேருந்து என்ன விளங்குது, வேலை நல்லது, பயனுள்ள வேலை நல்லது, அதை திறமையோடு செய்கிறது நல்லது, சாமர்த்தியத்தோடு செய்கிறது நல்லது, கட்டி எழுப்புகிறது நல்லது, ஒரு சொத்தை வாங்கிறது நல்லது, அதில் கட்டுகிறது நல்லது, ஒரு வீட்டை கட்டுறது நல்லது, அது நிலைக்கிறது நல்லது, அது அழகாக இருக்கிறது நல்லது, அது அருமையாக இருக்கிறது நல்லது. இருக்கிறீங்களா? இதெல்லாம் விட்டு விட்டு வீடே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. வீடு இருந்தாலே நம்ம உலகத்தில் நமக்கு என்னத்துக்கே வீடு, ஆட கடவுளே கடவுளே மனுஷனாய் உலகத்தில் வந்தப்போ வீடு கட்டுறவராக தான் வந்தார். இருக்கிறீங்களா? வீடு கட்டுற தொழிலை தான் செய்தார். அவருக்கு போய் சொல்ல வேணாமா, என்னத்துக்கே வீணான தொழில் இது, நீர் தெய்வம் மனுஷனாக வந்திருக்கிறீர், போய் போய் வீடாக கட்டணும், வீடை எடுத்துக்கிட்டா போக போகிறோம் சில சொல்கிறாங்க இல்லையா, வீடை நம்ம எடுத்துக்கிட்டா போக போகிறோம், நம்ம தூக்கிக்கிட்டா போக போகிறோம் பரலோகத்துக்கு, நம்ம கூட வாய்ந்து வரப்போகுது, பரவாயில்ல கட்டுங்கிறார். பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வரும் சந்ததிக்கு விட்டுட்டு போன்றார். இருக்கீங்களா? சிலர்கள்லாம் மூளையே வேலை செய்யலை. கிறிஸ்தவர்களான பிறகு இதை கழட்டி தனியாக ஷெல்ஃபில் வச்சு பூட்டிடுவாங்க பிள்ளைகளுக்கு பத்திரமா, அப்புறம் பரலவும் பிற பிறகு யூஸ் பண்ணிக்கலான்னு. அதனால தான் கோயில் கீழுக்கு போகும்போது என்ன ஆயிடுறாங்க, அங்கே போகிறது ஏதோ உற்சாகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு விழுந்தாங்கன்னா அப்புறம் திருப்பி எல்லாம் ஆமேன்னு சொல்லி எந்திரிச்சு வீட்டுக்கு போகும்போது தான் எந்திரிப்பாங்க. இவங்க நான் பார்த்துருக்கேன் சிலர் உள்ளே வர வேண்டியது ஆ ஊன்னு சத்தம் போட்டு தோப்புன்னு விழுந்து அப்படியே கிடப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போ வீட்டுக்கு போகணும்னு சொன்ன பிறகு தான். நல்லா ஐயா அம்மா நல்லா கவனிங்க, கோயிலுக்கு வரும்போது முழிப்பாக வரணும், வீட்டில் நல்லா தூங்கிட்டு இங்கே வந்து தூங்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். பிசாசு நம்ம ஏமாற்றி நம்ம ஏழையாக்குறதுலேயே கவனமாக இருக்கிறான், நம்ம உருப்பிடாமல் பண்ணுறதுல கவனமாக இருக்கிறான், நம்முடைய பயனுள்ள விதத்தில் வாழாமல் பயனில்லாதவர்களாக வாழ்கிறதுக்கு சாக்கு போக்கை கொடுத்து நீ என்ன எடுத்துக்கிட்டா போக போகிற, இதை கட்டி என்ன பிரயோஜனம், இந்த ஏசு நாளைக்கு வர்றாராக்கும் என்னென்ன சொல்கிறாங்கன்றீங்க, அவர் நாளைக்கு வந்துட்டாருனா இந்த வீடு என்ன ஆகிறது, ஆனால் பரவாயில்ல இருந்துட்டு போதியா, நான் இருக்கிற இந்த ஒரு நாளாவது இருந்துட்டு போகிறாங்கல்ல, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி பிசாசு நம்முடைய மனசை கெடுத்து இந்த சாம்சலத்தில் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நமக்கு நிலமும் வேணாம், வீடும் வேணாம், வேணும் ஒன்று வேணாம், மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம் சொல்லி கொடுத்து கெடுக்கிறதுல கவனமாக இருக்கான் பிசாசு. அதனால் இங்கே வரும்போது கண்ணை நல்லா திறந்து வச்சுருக்கணும், காதை நல்லா அந்தன மாதிரி நல்லா உயர்த்தி வச்சு கரெக்டாக கேட்கணும், சரியாக கேட்கலன்னா கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்து கேட்கணும், இல்லை ஸ்பீக்கர் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்கணும். ஏன்னா கேட்கறது முக்கியம், கேட்கிறவன் வாழ்வடைவான். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், கேட்க கேட்க உள்ள நான் இப்படிதான் இருக்கணுங்கிற இந்த விசுவாசம் பெருகும். அதனால்தான் ரொம்ப முக்கியம் பாருங்க, இயேசு மனு அவதாரம் எடுத்ததை எப்படியெல்லாம் திரிச்சு பேசி ஏழையாக தான் நம்ம இருக்கணும், ஏழ்மைத்தனத்தில் மேன்மை உண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், அவர் ஏழையே இல்லை, அப்படி பேசுகிறதே வீணு, அப்படி பேசி பேசி நம்ம கெட்டு போகக்கூடாது. அவர் இன்னும் கேட்டால் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, திறமையாக வேலை செய்கிறது, நல்ல வேலை செய்கிறது, ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடக்டிவ் ப்ரொஃபஷனில் ஈடுபடுறது, நல்ல வேலையை செய்கிறது, தொழிலில் நல்ல திறமையாக செய்கிறது. சில சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வேலை செய்யணும் ஐயா, இந்த உலகம் ஆக்கிரமம் நிறைஞ்ச உலகமாக இருக்குதே. ஹலோ, இயேசு வேலை செஞ்சார் ஐயா, நாசிரியத்தில் எவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கும் ஐயா, இந்த ரோமாபுரிக்காரன் ஊழல் பேர்வழிகள் அவர்கள் அடக்கி ஒடுக்கி அடிமைத்தனத்தை நடத்தி இப்படிலாம் பண்ணி ஜனங்கள்னா சிக்கி சம்பாதிச்சவனாச்சு, அவன் ஊரில் போய் நம்ம கட்டடம் கட்டலாமா, அவன் அதெல்லாம் பயன்படுத்திக்குவானே. இயேசு அவன் கட்டின ரோடை பயன்படுத்தினாரு, அவங்க கொடுத்த வசதிகளை பயன்படுத்தினார், எல்லாத்தையும் பயன்படுத்தினார், பிரயோஜனமான விதத்தில் அவர் வாழ்ந்தார். இருக்கிறீங்களா? அவருடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேணுங்கிறத நமக்கு காட்டுகிறது. அவர் மனுஷனாக பிறந்ததன் மூலமாக மனுஷீகத்துக்கு அவர் பெரிய மரியாதையை உண்டாக்கிட்டார்ன்னு சொல்லணும் இல்லையா? ஏனென்றால் இயேசு என்கிற ஒரு மனுஷன் இல்லையா, மனுஷன் அவர் பிறந்ததுனால மனுஷீகத்துக்கு ஒரு பெரிய
மரியாதை உண்டாயிடுச்சு. அதே போல் அவர் ஒரு நல்ல இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் ஈடுபட்டு அதில் அவ்வளோ காலம் வேலை செய்தது மட்டும் இல்லை, தச்சன் என்று அறியப்பட்டதன் மூலமாக நானும் நம்ம தொழிலில், நாமும் நம்முடைய தொழில்களில், என்ன தொழில், நீங்கள் பில்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், என்ன தொழில்கள், உங்கள் தொழிலில் ஈடுபட்டு அதுவும் அந்த டீச்சரு, அதுவும் அந்த டாக்டரு, அதுவும் அந்த லாயரு, அதுவும் அந்த இன்ஜினியர்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் பெயர் பெற்றவர்களாக நன்றாக விளங்குவது ஏற்றது கடவுளுடைய பார்வையில், அது நல்லது. இவ்வளோ பொல்லாத உலகத்தில் அப்படி செய்யலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம போய் தொழில் செய்யலாமா? யாரு ஊழல் உலகமாச்ச, உங்களை யார் ஊழல் செய்ய சொன்னது? உங்களை தொழில் தான் செய்ய சொல்கிறோம் இல்லையா? இயேசு ஊழலாக செஞ்சுட்டு இருந்தார், தேவகுமாரனுங்க அவர். இந்த பொல்லாத உலகத்தில் வந்து பொல்லாத சூழ்நிலை மத்தியில் அவர் தன்னுடைய வேலையை திறமையாக நல்லா செய்துட்டு இருந்தார். ஒரு தச்சனாக அங்கீகரிக்கப்பட்டார். அப்போ நான் ரொம்ப ஆவிக்குரியவானால் இந்த உலகத்து வேலையை, உலக வேலையை நான் தொட விரும்பலை. சிலர் எப்படி பேசுகிறாங்கன்னா, இயேசு வந்து பிறந்தோடனே ரோமாபுரி இந்த நான் அந்த சில்லற காசை கூட தொடலை அவர், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டான்னு அதை தொடவே இல்லையாக்கும். அவர் அந்த ரோமாபுரிக்காரனுடைய எந்த இதையும் அனுபவிக்கவே இல்லையாக்கும், கிடையாது. அந்த ரோட்டில் தான் பிரயாணம் பண்ணி, அவங்க கட்டி வச்ச ரோட்டில் தான் பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி அவங்க சிஸ்டமையே பயன்படுத்தி இவர் நல்ல காரியங்களை செய்தார். யார் யாரோ அவங்க சிஸ்டத்தை கெட்ட கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், நாம் எல்லாத்தையும் எடுத்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறது மூலமாக அந்த சிஸ்டத்தையே மீட்புக்குள்ளே கொண்டு வரோம், நம்ம மாற்றுகிறோம். அப்போ அவர் பிறப்பின் மூலமாக மனுஷனுக்கு மேன்மையை கொடுத்தார், மனுஷனுக்கு மனுஷீகத்துக்கு மேன்மையை கொடுத்தாரு. அவருடைய வேலையின் மூலமாக நம்முடைய வேலைக்கெல்லாம் ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துருக்கிறார். வேலையை மரியாதை கட்ட விதத்தில் பேசக்கூடாது, வேலையை தாழ்வாக பேசக்கூடாது, வேலையை ஒன்றும் இல்லாதது போல் பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்றது பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. வேலையை உயர்வாக நினைக்க வேணும், வேலையில் எந்த கோளாறும் கிடையாது, வேலை தப்பே கிடையாது. தேவகுமாரனாகிய இயேசுவே 30 வயசு வரைக்கும் வேலை செய்தார், பில்டராக நாட்டில் அறியப்பட்டார். அன்றைக்கி போய் இயேசு எங்கே இருக்கிறாருன்னு தேடி போனீங்கன்னா அந்த பில்டர் ஒருத்தர் இருக்கிறாருங்களே, அவர் வீடு எங்கே அப்படின்னு தான் கேட்டு போனோம். அப்படி தான் அவர் அறிந்து வைத்து இருந்தார்கள். ஹாலேலூயா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பும் கண்மலையுமா
ஆனவர் கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன் நான் போற்றிடுவேன் கர்த்தரின் பெலனும் என் கீதமும் மனமும் கண்மாலையும் ஆனவர் கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன் நான் போற்றிடுவேன்